பிரேம்குமார் டேரக்ஷனில் அரவிந்த் சாமி கார்த்தி நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் மெய்யழகன். இந்த ஒரு படம் வந்துட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அரவிந்த் சாமியோட டீனேஜில் வந்துட்டு சொந்த ஊரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் வந்துட்டு ஒரு சொத்து தகராறு ஏற்படுது. ஸோ இவங்களுக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இவங்க சென்னைக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. அந்த ஊருக்கே வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அரவிந்த் சாமியோட சித்தி பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஏற்படுது. அங்கே போனதுக்கப்புறமா கார்த்தியை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அளவில்லாமல் வந்துட்டு ஒரு பாசத்தை கொட்டுற ஒரு நண்பர் வந்துட்டு யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வந்துட்டு விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதையை வந்து அமைஞ்சிருந்திருக்கு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அரவிந்த் சாமியோட ஆக்டிங்கும் கார்த்தியோட ஆக்டிங்கும் தான் சொல்லணும். ஸோ படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கார்த்தி வந்து ரொம்ப லொடலோடன் பேசிக்கிட்டு ஒரு இன்னசென்ட்டாக வந்து நடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அரவிந்த் சாமி ஒரு சிட்டியில் வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக கொஞ்சம் இப்படி தான் வந்துட்டு இருக்கணும், ஒரு மீட்ரு பிடிச்சாப்பில் வந்துட்டு பேசுவார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர். ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கார்த்தி வந்துட்டு யார் அப்படின்றது தெரிஞ்சுக்க விரும்புவார். இந்த அளவுக்கு வந்து நம்ம கூட வந்து சகஜமாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அரவிந்த் சாமி வந்து கார்த்திகிட்ட வந்துட்டு கேட்கறதுக்கும் தயக்கமாக தான் வந்துட்டு இருக்கும். இவ்வளோ நல்லா பேசுகிறவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா அவரை என்ன நினச்சிக்கோரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தோட சினிமாட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். 96 மூவி வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் குட்டாக வந்துட்டு இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு படமும் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் குட்டாக வந்துட்டு இருக்கும். நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய சீன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் வந்துட்டு இந்த படத்தோட நெகட்டிவாக வந்து தோணும். கிளைமேக்ஸில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமாவும் அதை வந்து ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டு போனதான் ஒரு நெகட்டிவாக வந்துட்டு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு சின்ன சின்ன கதைகள்லாம் வந்துட்டு நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமி வந்துட்டு பேசிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு பிடிக்காமையும் போகலாம். ஸோ அதை பார்க்குறவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து. இந்த படம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொறுமை வேணும். ஸோ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பயங்கர கமர்ஷியல் படமாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வராதிங்க. அதாவது ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ், அதுக்கப்புறமா இன்டர்வல் மாசான ஒரு ஃபைட் சீனு, ஒரு 4-5 குத்துச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு நினச்சி வராதிங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்துங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கான்வாஸில் தெரியுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.